ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். நீங்களா இருக்கீங்க? நல்லா இருப்பீங்களா? அப்புறம் சொவாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நடந்து வந்துட்டு இருக்காங்களே, இவங்க தாங்க இந்த கதையோட ஹீரோ. சேச்சே, தப்பு தப்பு, இந்த கதையோட ஹீரோ கிடையாது, ஹீரோஸ். இவங்கள பார்த்தாலே இந்த பெர்முடா இருக்கிறவங்க எல்லாருக்கும் அவ்வளோ பயம். இந்த ஒட்டுமொத்த பெர்முடாவும் இவங்களோட கண்ட்ரோல் தான். இவங்கள தாண்டி ஒண்ணுமே இங்க நடக்காது. இப்ப இங்க வந்திருக்கிறது கூட சும்மா கிடையாது, ஒரு சின்ன சம்பவத்துக்காக தான். ராஷ்டிரம் அந்த சம்பவத்தை பண்ணி முடிச்சுட்டு வந்தப்பதான் ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. அங்கிருந்த எல்லா பண்ணியும், டேய் டேய் டேய், என்னடாச்சு, ஏன் இப்படி ஷாக் ஆகுற? ராஜஸ்டாருக்கு அங்க என்ன நடக்குதுன்னே புரியல. அடுத்த கொஞ்ச நேரத்துல அங்கிருந்த எல்லா பண்ணியும் ராஜஸ்டாரை கலாச்சி அனுப்பிடுறாங்க. நம்ம ராஜஸ்டாரும் ரொம்பவே சோகமா தலை குனிஞ்சு போயிட்டு இருக்காரு. ஆனா அங்கிருந்த மத்த பண்ணி எல்லாம் ஜாலியா சிரிக்கிறாங்க. ராஜஸ்டாரையே கலாச்சி அனுப்புற அளவுக்கு அப்படி என்னதான் மெசேஜ் வந்துச்சு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அந்த மெசேஜ் வேற ஒன்றும் இல்லை, ஃப்ரீ ஃபயர்ல ராஜஸ்டாரோட காஸ்டியூமா ரிட்டர்ன் விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஈவெண்டோட போஸ்டரை பெருமுடா ஃபுல்லா ஓட்டிடுறாங்க. ராஜஸ்டார் ரொம்பவே சோகமா மன உளைச்சல்ல வந்துட்டு இருக்கப்பதான் அங்கிருந்த ஒரு ஆடம், டே ராஜஸ்டாரு, என்னமா சீன் போட்டு சுத்திட்டு இருந்த இந்த பெருமுடாவில, இப்ப பாரு உன்னைய சும்மா ஃப்ரீயா குடுக்கிற மாதிரி விட்டுட்டானோ. ராஜஸ்டாரும் ஆடமை பார்த்து, டேய் என்னடா சொல்ற? ஆடமோ, ஓஹோ உனக்கு விஷயம் தெரியாத, தே பாரு உன்னைய ஃப்ரீயா ரெடியும் பண்ணிக்கலாம், பிளே பண்ணாவே போதும். அடிக்கடி சொல்லுவிய இது ரேர் காஸ்டியூம் ரேர் காஸ்டியூம்ட்டு, இனிமே அதெல்லாம் கிடையாது, இனிமே இந்த பெருமுடாவில் உன்னைய மாதிரி நிறைய பேர் சுத்துவானோ. ராஜஸ்டாரும் ரொம்பவே சோகமா புலம்பிக்கிட்டே போறாரு. நேத்து வரைக்கும் கெத்தா தானே இருந்தோம், எப்படி இப்படி ஒரே நாளில் வெத்தா மாறிட்டோம் அப்படி நடந்ததெல்லாம் யோசிச்சுக்கிட்டே போறப்பதான், டேய் ராஜஸ்டாரு அப்படின்னு ஒரு குரல். ராஜஸ்டாரும் எவன்டா அவன் அப்படின்னு நிமிந்து பார்க்கும்போதுதான் ராஜஸ்டாரை கூப்பிட்டது வேற யாரும் இல்ல, நேத்து அடி வாங்கினவன் தான். அடி வாங்கினவன் ராஜஸ்டாரை பார்த்து, டேய் நானும் ரொம்ப நாளா உனக்கு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், எப்ப தனியா மட்டும்தான் பாத்துட்டு இருந்தேன், டே மாட்டிக்கினேன். ராஜஸ்டாருக்கு அங்க என்ன பண்றதுன்னு தெரியல. எப்பையும் உன் கூட ஒரு நாலு பேர் இருக்காங்கன்ற திமுல தானே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா, எங்க அந்த நாலு பேரு? ஓஹோ உன்னை ரிட்டர்ன் விட்டாங்கன்னு உன்னை ஓடிட்டானுல, சாச்சா துரத்தி விட்டானோல. ராஜஸ்டார் ரொம்பவே பயத்துல எப்படியாச்சும் உங்ககிட்ட தப்பிச்சே ஆகணும். அப்பதான் அந்த ப்ளூ ஷர்ட் பண்டல், டேய் என்னடா வேடிக்கை பாக்குறீங்க, அத்து போடுங்கடா அவனை அப்படி சொன்ன உடனே அங்கிருந்தவன் கோடாலியால ராஜஸ்டாரை வெட்ட ட்ரை பண்றாரு. ராஜஸ்டாரும் எப்படியா ஜம்ப் பண்ணி மிஸ் ஆகிடுறாரு. அவனும் பாருறா மிஸ் ஆகுறத ப்ளூ ஷர்ட் பண்டலும் நடக்கிறதெல்லாம் பார்த்து நக்கலா சிரிக்கிறாரு. ப்ளூ ஷர்டோட ஃப்ரெண்டும், டேய் இந்த வாட்டி உன்னால மிஸ் ஆக முடியாது. ராஜஸ்டாரும் அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. கோடாலிய தூக்கி வெட்ட போறப்ப அப்பதான் யாரும் வந்தாலும் சுட்டுறாங்க. சுட்டது வேற யாரும் இல்லைங்க, ராஜஸ்டாரோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒயிட் டிபிள் ஃபோரை தவிர மற்ற மூணு பண்ணியுமே வந்துடுறாங்க. ராஜஸ்டாரும் எழுந்து, டேய் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க, இப்போ வாங்கடா. ப்ளூ ஷர்ட் பண்டலுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, ஒரே குழப்பம். ஆனால் அதுக்குள்ளேயே எல்லோ பண்ணியும் க்ரீன் பண்ணியும் வந்து அவங்க ரெண்டு பேருமே அடிச்சிடுறாங்க. ராஜஸ்டாரும் அவங்கள பார்த்து, டேய் என்னடா அப்படி கலாச்சி அனுப்புனீங்க, அதுக்கு அங்கிருந்து பண்ணியும் அதுக்கு உன்னை அடிப்பானோ பார்த்துன்னு சும்மா இருக்க சொல்றியா, டேய் நீ என் ஃப்ரெண்டுடா, எல்லா பண்ணியும் ப்ளூ ஷேடு செத்துட்டான், அவன் கதை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னும் ப்ளூ ஷேடு சாவல. ப்ளூ ஷேடும், டேய் உங்களை எவனையும் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோடலி எடுத்துக்கினு உடியாராரு. ப்ளூ ஷேடு பண்டில் அவங்கள தொட்டிட்டு வர்றது அங்கிருந்து எந்த பண்ணிக்குமே தெரியல, ஒரு பண்ணியை தவிர. அந்த பண்ணி வேற யாரும் இல்லை, நம்ம ஒயிட் டிபிள் ஃபோர் தான். ஒயிட் டிபிள் ஃபோரும் அவர் வச்சு துப்பாக்கி எடுத்து ஒரே சுடு, அந்த குண்டும் கரெக்டா ப்ளூ ஷேடோட நெஞ்சிலே பட்டுருது. அவ்வளவுதான், ப்ளூ ஷேடு இறந்துடுறாரு. பன்னிஸும், டேய் என்னடா சத்தம், ஒயிட் டிபிள் ஃபோர் அவங்கள பார்த்து, அது ஒன்றும் இல்லை, நீங்கள் மிச்சம் வச்சதை நான் முடிச்சிட்டேன், போங்க போங்க. பன்னிஸ் எல்லாம் அவ்வளோதான், எல்லாரும் செத்துட்டாங்க, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னும் அங்கே ஒருத்தவன் சாவலை, உயிரோட தான் இருக்கான். இனிமே தான் உண்மையான பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. நம்ம ஆடம் ரொம்பவுமே சின்சியராக ரூமை சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் ஆடம் ஏதாப்பில் ஒரு ஃபர்ஸ்ட் எலிட்டு போட்ட பொண்ணு வந்துட்டு இருக்கு. நம்ம ஆடம் சின்சியராக கேம் விளையாட்டு இருக்கிறதுனால அந்த பொண்ணை தெரியாமல் இடிச்சிடுறாரு. அந்த பொண்ணும், அடங்க யாராவன், டேய் ஆடமும் திரும்பி பார்க்குறாரு. அந்த பொண்ணும், டேய் நீ நீ வேணும் தானே இடிச்ச. அந்த ஆடமும், இல்லை 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 நான் வேணும்னே அடிக்கல, நான் கேம் விளையாட்டு இருந்தேங்க, பார்க்கலையே நான் கேம் அடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட் எலிட்டு போட்ட பொண்ணு திரும்ப அந்த இடத்துக்கு வருது. ஆனால் தனியாக இல்லை, ஃபர்ஸ்ட் எலிட்டு கூட. அந்த பையனும் அவங்கள பார்த்து எழுந்துடுறான். அந்த ஃபர்ஸ்ட் எலிட்டு போட்ட பொண்ணும் ஃபர்ஸ்ட் எலிட்டுக்கிட்ட, இவன் தான் என்ன அடித்தான். அதை கேட்ட ஃபர்ஸ்ட் எலிட்டும், ஓஹோ அது இந்த கோமாளி தானா? அந்த பையனும், இல்லை 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 நான் வேணுமே பண்ணல. அந்த பையன் சொல்கிறது எதையுமே கேட்காம ஃபர்ஸ்ட் எலிட்டும் அந்த பையனை போட்டு செம்மையாக அடிக்கிறாரு. ஆனால் பாவம், அந்த பையனால் ஒன்றுமே பண்ண முடியலை. அந்த பொண்ணும் ஃபர்ஸ்ட் எலிட்டை பார்த்து, டேய் டேய் போதும் போதும் எங்கேயாச்சும் செத்துட போகிறான். ஃபர்ஸ்ட் எலிட்டு அந்த பையனை பார்த்து, டேய் எழுந்துடுறா, எழுந்து இங்கே வந்து முட்டி போடு.
ஆடமும் ஃபர்ஸ்ட் லைட்டை பார்த்து நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க. ஆடம் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கறத பார்த்து ஃபர்ஸ்ட் லைட்டு செம்மையா சிரிக்கிறாரு. ஆடமும் அவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆடமும் காலையில் நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்குறாரு. ஆனா இப்ப அவரு பழைய மாதிரி இல்ல. ஆடமும் நான் என்ன தப்பு பண்ணேன், கேம் விளையாட்டே போய் தெரியாம ஒரு பொண்ணு அடிச்சிட்டேன், அதுக்குன்னு இப்படிலாம் பண்ணுவாங்களா? இல்ல இல்ல இல்ல, நான் கண்டிப்பா அவங்கள சும்மா விட மாட்டேன். தெரியாம பண்ண தப்புக்கு அவங்க எனக்கு இப்படி எல்லாம் பண்ற கூடாது. இல்ல இல்ல இல்ல, அவங்களுக்கு நான் யாருன்னு தெரியல, அவங்களுக்கு நான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆமா, இந்த பையன் எப்படி ஜாம்பி சாம்பராயா மாறினான்? அவன் ஒன்னும் மாறல, இது அவங்க அப்போட ட்ரெஸ், இதை அவன் போடக்கூடாதுன்னு இருந்தான். ஆனா இப்ப போட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அடுத்த நாள் காலையிலேயே அவரோட சோல்ஜர்ஸ் எல்லாம் வச்சு அந்த ரெண்டு பேருமே பிடிச்சிடுறாரு. அந்த ரெண்டு பேரும், டேய் டேய் யாரா நீங்க, எங்களுக்கு பிடிச்சி வச்சிருக்கீங்க, டேய் நாங்க என்ன பண்ணோம், இதுக்கு முடி உங்களை பார்த்ததே இல்லையே நானு அப்படின்ட்டு அங்கிருந்து ரெண்டு பேரும் ரொம்பவுமே கதறாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம ஜாம்பி சாம்பராய் வராரு. அதை பார்த்த ஃபர்ஸ்ட் லைட்டும், டேய் டேய் யாரா அவன் கையில கோடலாம் வச்சிருக்கான். ஜாம்பி சாம்பராயும், டேய் நான் யாருன்னு தெரியாம கை வச்சிட்டேன், சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கோடலியால ஃபர்ஸ்ட் லைட் தலையே ஒரே வெட்டு தலை துண்டா போயிடுச்சு.